அது வரைக்கும் பாலச்சந்தருடைய படங்கள்ல கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதுனது இல்ல. ஆனா அந்த ஒரு படத்துல திரைக்கதையில ஒரு தொய்வு ஏற்பட்டதுனால இந்த இடத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் பாடல் எழுத முடியும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால பாட்டு எழுதுறதுக்கு கவிஞர் கண்ணதாசனை பாலச்சந்தர் அவர்கள் கூப்பிடுறாரு. கவிஞர் வந்தோடனே ஒட்டுமொத்த கதையும் பாலச்சந்தர் அவர்கள் சொல்றாரு. அதோட அவர் எடுத்த 12,000 அடி படத்தையும் கவிஞர் கண்ணதாசனுக்கு போட்டு காமிச்சு இந்த இடத்துல எங்களால் சொல்ல நினைச்சதோ சொல்ல முடியல, ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு சில மணி நேரங்கள் ஆகுது. அது வரைக்கும் கவிஞர் கண்ணதாசன் பொறுமையா பாலச்சந்தர் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது வரைக்கும் பொறுமையா இருந்த கவிஞர் கண்ணதாசன் பாலச்சந்தர் பேசி முடிச்சோடனேயே அவருக்கான பாடல் வரிகளை கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய ஒட்டுமொத்த கதையும் கவிஞர் கண்ணதாசன் ரெண்டு வரிகளில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் பாலச்சந்தர் அவர்கள் கண்கலங்கி போறாரு. இது என்ன பாடல், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஏவிஎம் ஸ்டுடியோஸ் மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்று இருந்தது. அந்த நிறுவனத்தோட பேர் ஜூபிடர் பிக்சர்ஸ். நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால நிறைய நஷ்டம் வந்ததுனால அவங்க படம் எடுக்கிற தொழிலை தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த நிறுவனத்துடைய அதிபராக இருந்த ஜூபிடர் சோமசுந்தரம் அவர்கள் சரி நம்ம மறுபடியும் கொஞ்சம் படத்தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு அதே பேரில் எடுக்க வேணாம், வேறு ஏதாவது ஒரு பேரில் ஒரு பட நிறுவனம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து படம் எடுக்கிறதுக்கு நல்ல கதைகள் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதேச்சியாக அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஆங்கில நாடகம் ஒன்று போய் பார்க்குறாரு. ஸ்டார் பை நைட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நாடகம். அதோடைய மையக்கரு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு ஏழ்மையான நடுத்தர குடும்பம், சினிமா முகத்தால் பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போலி கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த நாடகத்தினுடைய மையக்கரு. இப்போ இந்த ஜூபிடர் சோம் அவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இதே நம்ம வந்து படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனோகர் பிக்சர் சார்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இதுக்கு யாரை இயக்குனராக போடலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அப்போ இளம் இயக்குனராக அறிமுகமாகி 4-5 படங்களில் நல்ல பேர் எடுத்திருந்த இயக்குனர் பாலச்சந்தருடைய ஞாபகம் இவங்களுக்கு வருது. ஜெமினி நிறுவனத்துக்கு வேண்டியவர் பாலச்சந்தர். அதன் மூலமாக தொடர்பு கொண்டு பாலச்சந்தரை இந்த கதைக்குள்ளே கொண்டு வராங்க. பாலச்சந்தர் அவர்களும் இந்த ஆங்கில நாடகத்தை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ஆங்கில கதைக்கு வந்து ஒரு தமிழ் வடிவம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஒரு கதை திரைக்கதை வசனம் அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு இசை MS விஸ்வநாதன் அவர்கள், பாடல்கள் முழுவதும் கவிஞர் கண்ணதாசன் எழுத போகிறதாக முடிவு பண்ணிடுறாங்க. படத்தோட பேர் பாமா விஜயம். இந்த பாமா விஜயம் படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் பெரியவராக நடிகர் பாலையா இருப்பார். குடும்பத்தில் ஒரு மூத்தவர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருப்பார். இவருக்கு வந்து 3 பசங்க, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், நாகேஷ். அதே மாதிரி 3 மருமகள்கள், சௌகார் ஜானகி, காஞ்சனா, ஜெயந்தி. இவங்க எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்கும். ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு நடுத்தரமான குடும்பம், ஒரு ஏழ்மையான நடுத்தரமான குடும்பம், அதாவது அந்தந்த மாத வருமானத்தில் வாழ்க்கை ஓட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் இருப்பாங்க. இது என்ன ஆகுனா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா நடிகை வந்து குடி வருவாங்க. அவங்க பேர் வந்து பாமா. இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சினிமா மோகம் கொண்டவர்கள். அந்த நடிகையோட நட்பு வச்சுக்கணும், அதை வெளி உலகத்தில் சொல்லிக்கிட்டால் கௌரவம் அப்படிங்கிறதுனால அந்த நடிகை ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிடுவாங்க. விருந்துக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் உணர்வாங்க. அவங்க வந்து பெரிய நடிகை, ரொம்ப வசதியாக இருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தா நம்ம ரொம்ப வசதி குறைந்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக வீடெல்லாம் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் தண்ட செலவுகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது வைர நெக்லஸை ஓசி வாங்கி போட்டுக்கிறது, காரை வந்து வாடகைக்கு எடுத்து அதை சொந்த கார் அப்படின்னு சொல்கிறது, தேவையில்லாமல் வீடை வந்து அலங்காரம் பண்ணுறது, வாடகைக்கு சோஃபா செட்டுகள்லாம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி வருமானத்திற்கு அதிகமாக செலவு பண்ணி போலியாக பணக்காரங்க மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு போலி கௌரவத்துக்குள்ளே அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே இவங்க போக ஆரம்பிப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் இப்படி தவறு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிந்த மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அடுத்த தலைமுறை இல்லையா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அந்த நடிகையை வந்து நட்பாயிருவாங்க. இந்த நட்பை தொடர்றதுக்காக மறுபடியும் அந்த போலி கௌரவமான வாழ்க்கைக்குள்ளே போய் தேவையில்லாத செலவுகள்லாம் செஞ்சு பணக்காரங்க மாதிரி காட்டிக்க ஆரம்பிக்கிறதுல இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான்களை கூட வீட்டு மருமகள்கள் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. இப்படி இந்த குடும்ப உறுப்பினர்கள் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது எந்த ஒரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை முறையும் வாழ்க்கை தரமும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வருமானத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க, பார்த்தீங்கன்னா போலியாக பணக்காரங்க மாதிரி காட்டிப்பாங்க. அதாவது போலி கௌரவம், போலி பகட்டான வாழ்க்கை முறைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே முத்தி போச்சு. ஆனால் அந்த காலத்திலும் இருந்திருக்குது. இப்படி தவறான பாதையில் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்ப உறுப்பினர்களை அந்த வீட்டு பெரியவர் பாலையா எப்படி திருத்தினாரு அப்படிங்கிறதான் இந்த பாமா விஜயம் படத்துடைய ஒரு கதை.
இந்த கதையில கவிஞர் கண்ணதாசன் உண்மையிலே பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருந்திருக்கும். ஏன்னா அது வரைக்கும் பாலச்சந்தருடைய எந்த படத்திலையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியதில்லை. இதுல கவிஞர் எப்படி உள்ள வரார் அப்படின்னு சொன்னா, பொதுவாக பாலச்சந்தருடைய படங்களை பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர்ஸ் டச் அப்படின்னு இருக்கும். இது பாலச்சந்தருடைய காட்சி அமைப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். ஆனால் இந்த படத்தை வந்து பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. 13,000 அடி படம் எடுத்து முடிச்சிடறாங்க. ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குறை, நம்ம சொல்ல நினைச்ச அந்த விஷயத்த சொல்ல முடியல. திரைக்கதையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொய்வு வருது அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் நினைக்கிறாரு. தன்னுடைய படக்குழுவோட விவாதிக்கிறார். அப்போ என்ன முடிவுக்கு வராங்கன்னா, வருமானத்துக்கு மேலே தேவையில்லாமல் போலி கௌரவத்துக்காக செலவு பண்ணுறாங்களே அந்த குடும்ப உறுப்பினர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாமனார் பாலையா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வச்சுருவோம், அறிவுரை சொல்கிற மாதிரி. அப்படி வச்சுட்டா திரைக்கதையில் இருக்கக்கூடிய அந்த தொய்வை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் விவாதித்து பாலச்சந்திர அவர்கள் முடிவு பண்ணிடுறார். ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் தான் எழுத முடியும், அவர் எழுதுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் பாலச்சந்தருடைய படங்களில் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியதில்லை. இதனால் பாலச்சந்தர் கவிஞர் கண்ணதாசனை போய் அணுகிறாரு. முதல் முறையாக சந்தித்து ஒரு பாடல் எழுதுறதுக்காக கவிஞர் கண்ணதாசனும் வராரு. இப்படி 4 நாட்கள் டிஸ்கஷனுக்கு பிறகு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்தோன்னே பாலச்சந்தர் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை திரைக்கதை எல்லாத்தையுமே சொல்லி இந்த இடத்துல ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பாலச்சந்தர் அவர்கள் கதை சொல்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இந்த முழு கதையும் கவிஞர் கண்ணதாசன்ட்ட சில மணி நேரங்கள் செலவழித்து சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு திருப்தி ஆகலை. அவரை ஜெமினி ஸ்டுடியோஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் வச்சு 13,000 அடி படம் எடுத்திருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எடிட்டிங் பண்ணாதான் அந்த படத்தை முழுக்க போட்டு காமிக்கிறார். இல்லை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே எழுதுங்க அப்படின்னு சொல்லி கதையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பொறுமையாக கேட்குறாரு. இந்த எடிட் பண்ணாத அந்த 13,000 அடி படத்தை பாலச்சந்தர் போட்டு காமிக்கிறார்ல, இதையும் கவிஞர் கண்ணதாசன் பொறுமையாக பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாலச்சந்தர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் சொல்ல நினச்சதை சொல்ல முடியல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, திரைக்கதையில் ஒரு சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படுது, இந்த வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாமனார் பாலையா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் இதுக்கு குழப்பிக்கிட்டு ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்குவார் அப்படின்னா பாலச்சந்தர் அவர்கள் எதிர்பார்க்குறாரு. அது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணதாசன் சொன்னாரா, வருமானத்துக்கு மேலே எல்லாம் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துந்தனா அந்த மாதிரி ஒரு கதை தானே அப்படின்னு இருக்கார். இதை கேட்டோன்னா பாலச்சந்தருக்கு அதிர்ச்சி. நம்ம சொல்ல நினச்சதை சொல்ல முடியலன்னு 4 நாளாக குழம்பிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஒட்டுமொத்த கதையும் 2 வரியில் அதுவும் போகிற போக்கில் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பாலச்சந்தருக்கு ரொம்ப அதிர்ச்சி. உடனே சொல்லியிருக்காரு, கவிஞரை இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒன்று சொன்னீங்கல்ல அது ரொம்ப நல்லா இருக்கு, இதையே பாட்டாக எழுதி கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, எது இப்போ நான் சொன்னேன்னு அதுவா, நான் பாட்டை என்ன எழுத ஆரம்பிக்கல சார், சும்மா உங்கள் கதையை கேட்டோன்னா தோணுச்சு போகிற போக்கில் நான் சொன்னேன் அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதே நீங்கள் பாடலாக எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு பாலச்சந்தர் அவர்கள் விரும்பி கேட்டுக்கிட்டதுனால கவிஞர் கண்ணதாசன் பேச்சு வாக்கில் அந்த கதையை கேட்டோன்னா போகிற போக்கில் சொன்ன ஒரு விஷயத்த ஒரு பாடலாக மாற்றுறாரு. அந்த பாடல் தான் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா அப்படிங்கிற பாடல். இது இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இடையே நடந்த முதல் சந்திப்பு. தன்னுடைய ஒட்டுமொத்த கதையும் 2 வரியில் சொல்லி தன்னுடைய படைப்புக்கு ஒரு பாடல் மூலமாக கவிஞர் கண்ணதாசன் உயிர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வாங்கி பார்க்கும்போது பாலச்சந்தர் அவர்கள் கண் கலங்குறாரு. ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய முதல் சந்திப்பிலேயே பாலச்சந்தர கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய பாட்டின் மூலமாக அள வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பேராசை வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு எளிய மனிதனுக்கும் புரிகிற மாதிரி கவிஞர் வந்து சரணத்தில் வந்து வரிகளை போட்டிருப்பாரு. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது ஐயா, உள்ளதும் நிலைக்காதும்பாரு. இந்த காலத்திற்கு தேவையான இப்படிப்பட்ட பொன்னான வரிகள் பாருங்கள். அடுத்த சரணத்தில் ஒரு வரி ஒன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் போடுவார், அது அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்த அனுபவ வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வரவு எட்டனா செலவு பார்த்தனா அப்படிங்கிற வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஏன்னா அவர் பெரிய அளவில் சம்பாதிச்சார், கோடிக்கணக்கில். அந்த கவிஞர் வந்து சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டிலே பெரிய பணக்காரராக வந்து இருந்திருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிடுவார். அதாவது வருமானத்துக்கு மேலே செலவு இருக்கும், அதில் பெரும்பாலும் வந்து இலக்கிய செலவுகளாக இருக்கும். இப்போ பத்திரிக்கை ஆரம்பித்து அந்த பத்திரிக்கை நஷ்டமாகும், இல்லைனா யாராவது உதவி கேட்டால் உதவி செஞ்சுருவார், இல்லை வேற யாருக்காவது ஜாமீன் போட்டால் அவங்க ஏமாத்திடுவாங்க. கவிஞர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஆனால் அந்த வருமானத்துக்கு மேலே செலவு அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு விஷயம். இதில் குறிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கவிஞர் வந்து அடிக்கடி வந்து படம் எடுப்பாராம், அதுக்கு தற்காலிகமாக வந்து ஆஃபீஸ் போடுறது, அந்த
எல்லா மீதும் அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக டேபிள் சேர்லாம் இருக்காது, அதெல்லாம் வந்து வாடகைக்கு வந்து வாங்கி வந்து போட்டிருப்பாராம். இது அந்த கம்பெனி வந்து ஒன்று படம் எடுத்து முடிஞ்சிடும், இல்லை அந்த படம் நின்று அந்த கம்பெனியை வந்து அந்த அலுவலகத்தை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த வாடகைக்கு எடுத்த பொருட்களுக்கெல்லாம் போய் வாடகை கொடுக்க போகும்போது பார்த்தா அந்த சோஃபா சேர்லாம் நெருக்கி அதோடைய விலை அளவுக்கு வந்துருமா இல்லை அதோட கூடவே வந்துருமா. இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இதை வந்து இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கணும்னா உள்ளே கொண்டு வந்து வரிகளை போடுவார். வாடகை சோஃபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா அப்படின்னு சொல்லி. அது இந்த காலத்தில் கார் லோனு, வீட்டு லோனு, மொபைல் லோனு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வரிகள். வாடகை சோஃபா 20 ரூபா. அடுத்து குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வரிகளை போடுவார். அடங்கா மனைவி, அடிமை புருஷன், குடும்பத்துக்காக அதுன்னு. அது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனா அடுத்த வரிகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணம் ஆகாதும்பார். வீட்டில் பெரியவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனால் அடுத்த தலைமுறை அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஆனால் நிச்சயமாக கேட்கணும். மூத்தோர் சொல்லும் முழுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்தை உள்ளே கொண்டு வருவார். பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் கேள்வியும் பதிலும் அப்படின்னு சொல்லி அழகாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலை வந்து முடிச்சிருப்பார். டிஎம்எஸ் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக அவர் வந்து பாடியிருப்பார், அதை பற்றி தனியாக பேசலாம். பாலச்சந்தர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை வந்து காட்சிப்படுத்தியிருப்பார். அதாவது போலி கௌரவத்துக்கு ஆசைப்படாமல், பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல், அவங்கவுங்க அவங்கவுங்க வருமானத்துக்குள்ளே நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையாக ஜனரஞ்சகமாக பதிவு செய்த பாலச்சந்தர் ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு படம் இதுவரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கிரேசி மோகன் அவர்களே இந்த பாமா விஜயம் படத்தை பற்றி குறிப்பிடுறாரு. மிகப்பெரிய இயக்குனர் சிகரம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய பாலச்சந்தர் அவர்களுக்கே திரைக்கதையில் ஒரு தொய்வு வந்த பொழுது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த ஒட்டுமொத்த படக்கதையும் ஒரு பாட்டுக்குள்ள கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கொண்டு வந்து வச்சாரு அப்படிங்கிறது ஆச்சரியமான செய்தி. இப்படிப்பட்ட ஆச்சரியமான செய்திகளெல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொன்னால் அதுதாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அதனாலதான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நேர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.